ஹலோ எவ்ரி ஒன், நீங்கள் பாட்டிருக்கிறது டே டூ ஆஃப் கெட்டிங் மை லைஃப் டுகெதர் சேலஞ்சில் 75 days. ஸோ காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா நைட்டு செம வேலை. ஸோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு தூங்குறதுக்குள்ளேயும் ஒரு 12:30 ஆயிடுச்சு, ஆனால் கரெக்டாக 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். பட் நம்ம இந்த ஸ்லீப் குவாலிட்டியை கண்டிப்பாக 7 hours இம்ப்ரூவ் பண்ணணும். டக்குன்னு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு சில் வைப்பு, மார்னிங் ஒரு 6 o'clock எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல, வானம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா யோசிச்சுட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் டேயை பிளான் பண்ணிவிட்டு அப்படியே நடந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, இது இஸ் அன் ஆசம் ஃபீல். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, நல்லாயிருக்கும். காலையில் 6 மணிக்கு அப்படியே ஜம்மு கிளம்பலான்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் கிளம்பி நம்ம ரெடி ஆகிடுச்சு, இது வீட்டு விட்டு கிளம்பும்போது 7 o'clock. ஸோ இன்னும் ஜிம்முக்கு போய் இதெல்லாம் பண்ணி தூக்கி கொல்லி வரதுக்குள்ளேயும் போதும் போதும் ஆயிரும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஸோ நம்ம கார் வந்து செம்மையாக க்ளீனாக இருக்குது, நேற்று தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். க்ளீனிங் பண்ணுற வீடியோ வந்து நம்ம ஐ பட்டனில் வச்சுருக்கோம், ஏன்னா கார் க்ளீன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் ஜிம்முக்கு வந்தாச்சு, ஜிம்முக்கு வந்து நம்ம வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். திரும்ப கையை வீச ஆரம்பிச்சிட்டோம், கை வீசிட்டே இருப்போம் நினைக்கிற நேரத்துக்கு. ஃபோர் ஹேண்ட் ஸ்ட்ரெச்சஸ்னு சொல்லுவாங்க, அதனால் ஜம்பிங் ஜாக்ஸ். ஸோ 60 jumping jacks, 50 high knees, அப்புறம் 30 in-outs, அப்புறம் 15 burpees. இருக்கிறதுலே இந்த பர்பீஸ் தாங்க செம கஷ்டம். குதிக்கணும், கீழே உட்காந்து எந்திரிச்சு குதிக்கும் போது தான் தெரியுது நம்ம உடம்பு எவ்வளோ ஹெவியாக இருக்குன்ட்டு, நம்மளாலே முடியலன்ட்டு நமக்கு அப்போ தான் புரிய வரும். 5 burpee தான் பண்ண முடிஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு மிஷம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் திரும்ப தான் பண்ணேன். அப்போ அதை உட்காந்து எந்திரிக்கும் போது தான் நமக்கு தெரியுது குதிக்கிறது சின்ன வயசில் எவ்வளோ ஜாலியான விஷயமாக இருந்துச்சு, இப்போ வாழ்க்கையில் குதிக்கிறதே கஷ்டமாக இருக்குது பாஸ். குதிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம இந்த வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கார்டியோ கொண்டோம். 100 calories பர்ன் பண்ணியிருப்போம், நல்லா ஓடணும். அதாவது 20 minutes 10 minutes வாக்கிங், 10 minutes ஜாக்கிங், ஸ்லோ ஜாக்கிங் பண்ணோம். அதுக்கப்புறம் க்ரன்ச்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மாஸ்டர் சப்போர்ட் பண்ணப்பில் 20 count crunches பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இன்க்ளைன் க்ரன்ச்சஸும் பண்ணோம். அப்புறம் 40 seconds பிளாங்க் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன்லேயே உட்காந்துட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் காலையில் பூரி சாப்பிட்டோம், 2 பூரி. கேலரி டிஃபிஷியண்ட்டாக சாப்பிட்றதுனால 2 பூரி இல்லைனா 4-5 பூரி உள்ளே போகும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம தண்ணி குடிக்கிற மிஷின் அப்படியே தான் போயிட்டுருக்கு, கிட்டத்தட்ட இந்த பாட்டில் 2 bottles குடித்தா நம்மளுக்கு போதும், 3 liters வாட்டர்ஸ் நம்ம தண்ணிக்கும் குடித்த மாதிரி இருக்கும். அப்புறம் மதியான லஞ்சுக்கு வந்து நம்ம மீன் குழம்பு சாப்பிட்டோம். ஸோ மீன் குழம்பு வித் 2 fish fry, ஆப்பிள், கொய்யாப்பழம், ஆரஞ்சு, இதுதான் நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்காக இருந்துச்சு. ஒரு 4 o'clock போல் ஒரு மிக்ஸ்ட் போல் அடித்தோம். அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து நம்ம திரும்ப என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தோசை, அப்புறம் ஒரே மீன், அப்புறம் பொடி வித்தவுட் ஆயில். அதே மாதிரி இன்றைக்கே வந்து நம்ம 10,000 steps அடிச்சிட்டோம். எவ்ரி டே இஸ் நாட் கோயிங் டு பி பர்ஃபெக்ட், யூ ஹேவன்ட் ஃபெயில் இஃப் 1 day or week or month isn't perfect, and you can always get back on track.